போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ ஆஞ்சநேய புராணம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். இந்த பதிவில் ஆத்ம பக்தன் ஆஞ்சநேயன் பற்றி கேட்கலாம். கௌதம முனிவருக்கு சங்கராத்மா என்னும் சிஷ்யன் ஒருவன் இருந்தான். அவன் சிவபெருமானுடன் நீங்காக பக்தி கொண்டவன். அதன் விளைவாக அவன் ஆத்மாவிந்தத்தை அடைந்து ஆடியும் பாடியும் காலத்தை கழித்து வந்தான். அவன் பைத்தியம் பிடித்து குதிக்கிறான் என்று பார்ப்போருக்கு தோன்றும். ஆனால் கௌதமரோ அவன் மனநிலையை அறிந்து அவனிடம் பிரியம் கொண்டிருந்தார். கௌதமர் தம்முடைய ஆசிரமத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை நடத்தி வைத்தார். ஒரு சமயம் பூஜையை காண பிரகலாதன் முதலானோர் வந்தபோது அவர்களோடு ரிஷபர்வா என்ற அசுரர்களின் தலைவனும் வந்திருந்தார். நாரதர், தும்புரு மற்றும் பல மகரிஷிகளும் அங்கே குழுமியிருந்தனர். சங்கராத்மாவின் செய்கைகள் ரிஷபர்வாவுக்கு பிடிக்கவில்லை. கோபம் கொண்டு அவன் தலையை சீவி விட்டான். அருமையான சிஷ்யன் மாண்டதை கண்டதும் துக்கம் தாங்காமல் கௌதமரும் உயிரை விட்டுவிட்டார். சிவபூஜையின் நடுவே இப்படி ஒரு துக்க சம்பவம் நிகழ்ந்து விட்டது பற்றி அனைவரும் வருந்தினர். ரிஷபர்வா தான் அவசரப்பட்டு சங்கராத்மாவை கொன்றுவிட்டதாக வேதனை அடைந்தான். சிவபூஜை செய்த கௌதமருக்கு இப்படி ஒரு துன்பம் உண்டாயிற்று என்று எல்லோரும் வேதனைப்பட்டு கதறினர். அப்போது தேவர்கள் புடைசூழ மும்மூர்த்திகள் அங்கே தோன்றினார்கள். ஈசன் கௌதமரையும் அவருடைய சிஷ்யன் சங்கராத்மாவையும் உயிர் பெற்று எழு செய்தார். அன்பர்களே, சங்கராத்மா என் ஆத்ம பக்தன். அவனுக்கு உலகம் என்பது இல்லை. வெளியில் என்ன நடக்கிறது என்பதையும் அவன் கவனிப்பதில்லை. அவனுக்கு நான் தான் உலகம். என்னை தியானிப்பதுதான் அவன் காரியம். இதேபோல் மற்றொரு ஆத்ம பக்தனும் எனக்கு இருக்கிறான். அவனையும் காட்டுகிறேன் என்றார் ஈசன். அந்த சமயம் வீணையின் அற்புத கானம் மெல்லே அங்கே பரவியது. அதன் இனிமையில் அவர்கள் மெய் மறந்து நின்றனர். அப்போது ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் காட்சி அளிக்க அருகில் ஆஞ்சநேயர் வீணா கானம் செய்து கொண்டிருப்பதை கண்டனர். ஆஞ்சநேயருடைய பக்தி பரவச நிலை அங்கிருந்தோரை நெஞ்சு முருக செய்தது. ஆஞ்சநேயா, நீயும் ரிஷபத்தின் மீது ஏறிக்கொள், என் அருகில் இருந்தபடி கானம் செய்யலாம் என்று அழைத்தார் சிவபெருமான். மகேஸ்வரா, நான் எவ்வாறு தங்களுக்கு சமமாக அமர்ந்து வாசிப்பேன்? வேண்டாம், தாங்கள் என் தோள்களில் அமர்ந்து கொள்ளுங்கள். தங்களை சுமந்தவாறு நான் கானம் செய்வேன். இதுவே நான் வேண்டுவது என்றார் ஆஞ்சநேயர். பரமேஸ்வரன், பக்தனுடைய வேண்டுகோளை தட்ட முடியுமா? ரிஷபத்தை விட்டு இறங்கி ஆஞ்சநேயருடைய தோள்களில் ஏறி அமர்ந்தார். ஈசனை தாங்கியபடி மெய் மறந்து கானம் செய்தார் மாருகி. அந்த காட்சியை கண்ட கௌதமர் முதலானோர் ஆஞ்சநேயருடைய பக்தி பரவசத்தை பலவாறு கொண்டாடினார்கள். அடுத்த பதிவில் வைகுண்டம் வரமறுத்த வானர சிரேஷ்டர் பற்றி கேட்கலாம். அதுவரை ஓம் ஹனுமதே நமஹ.